வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் அண்டா சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் சாய் சகனா ட்ரேடர்ஸ் அவங்களுடைய பூஜை பொருட்கள் பார்க்க போகிறோம். இவங்க ஒரு ஹோம் பேஸ்டு கம்பெனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வரலட்சுமி முகம், அதாவது பித்தளை தகட்டால் செஞ்சுருக்கிற ஒரு வரலட்சுமி முகம். அழகான வேலைப்பாடு இருக்குது. அந்த முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகை வேலைப்பாடு, அதாவது நகாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைப்பாடுகளும் தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இது அந்த முகத்தோட பின்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேங்காயில் இந்த முகத்தை வச்சு வழிபடுறதுக்கான அளவான முகம் இது. இதை நம்ம வழிபாட்டு நம்ம பூஜாரிலையும் வச்சுக்கலாம். வழிபட்டதுக்கு பின்னாடி நம்ம பீரோ அந்த மாதிரி பணம் வச்சுக்கிற இடத்துலையும் கூட இந்த முகத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். அழகான முகம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் தான். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். வீடியோவில் மேலே வந்து அவங்களுடைய ஷாப்பிங் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த முகத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு கலசம் கொடுக்குறாங்க. இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா. இது தனியான தனி விலை தான் இது. இந்த கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு தேங்காய், தீர்த்தம், அப்புறம் வந்துட்டு மாவிலை இதெல்லாம் வச்சு வழிபடுறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல கனமான கலசமாக இருக்குது. அதோடு சேர்த்து இந்த முகமும் சேர்த்து கூட வருது. இந்த மாதிரி நீங்கள் அதில் தேங்காயை வச்சுட்டு முகத்தையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இந்த வரலட்சுமியோட முகம். நல்ல வடிவமாக செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ரெண்டையும் சேர்த்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது நம்ம ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 630 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அவங்க. இந்த செம்பு நல்லா கனமாகவே இருக்குது இந்த கலசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடத்தட்டு, அதாவது நம்ம வீட்டில் கட்டுற சூடத்தட்டு மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் தகட்டு, அதாவது சுத்தமான ISI பிராஸ் தகட்டால் செய்யக்கூடிய ஒரு சூடத்தட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா பள்ளமாக குழியாக இருக்கும். நம்ம கோவிலில் கூட பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஏற்ற சைஸ் இது. இது வந்து நல்லா குழி பள்ளமாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம சூடம் ஏற்றுறப்ப சில நேரம் நம்ம வீட்டில் வச்சுருக்க சூடத்தட்டில் சூடம் ஏற்றுறப்ப கூட சூட அந்த நெருப்பு கீழே உருண்டு வந்து நம்ம கையில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து நல்லா பள்ளமாக இருக்கிறனால அந்த மாதிரி வாய்ப்பும் கிடையாது. சில பேர் சூடம் ஏற்ற விரும்பலைன்னா இதில் ஒரு அகல் வச்சுட்டு அகல் விளக்கு வச்சு நீங்கள் அதில் நெய் தீபம் கூட ஏற்றி நம்ம வழிபாடலாம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நல்லா அழகாக இருக்குது, நல்லா கனமாகவும் இருக்குது. நல்லா நம்ம வீட்டுக்கு தேவையாக அழகாக சிம்பிளாக வச்சுக்கலாம் இது. இதோட பின்புறம் பகுதி அது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டு, பித்தளை ஸ்டாண்டு, சின்ன சைஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இதை. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சுருப்போம், சில தீபம் வைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அழகான சின்ன ஸ்டாண்டு இது. இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. ஃப்ளார்ஸ், அதாவது இலை பூ இதுகளை கொண்டு அழகான வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இதோடைய கால் பகுதியிலையும் நல்ல வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இதோட விலையும் வெறும் 250 ரூபாய் தான். இவங்க ஒரு ஹோம் பேஸ்டு கம்பெனினால இவங்க வந்து சீஃப் அண்ட் பெஸ்டாகவே இந்த ப்ரைஸை நமக்கு கொடுக்குறாங்க. இதோட இமேஜஸ் அவங்க வீட்டில் இது ஒரு லக்ஷ்மி சிலையும் அதை அந்த ஸ்டாண்டையும் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சிலைகளை வச்சு நம்ம இது மேலே வழிபாடு பண்ணலாம். இது வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கு கூட இதில் வச்சுருக்காட்டுறாங்க.
இது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது குபேர விளக்கு, அதாவது ஸ்டாண்டு, ஸ்டாண்டோட இருக்கக்கூடிய குபேர விளக்கு. சில பேர் லக்ஷ்மி வழிபாடு, குபேர வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த விளக்கு நல்லா பயன்படும். நம்ம பணம் புழங்குற இடத்துல, கடைகள், வீடுகள், இந்த இடத்துலலாம் இந்த தீபத்தை அழகாக ஏற்றலாம். நல்ல அழகான வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்க இந்த விளக்கு. இந்த விளக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கீழே தெரிகிற ஒரு சின்ன தட்டு, அதாவது நம்ம எண்ணெய் வடியாமவும் இருக்கும், அது போகும் இல்லாமல் நல்லா பிரிண்ட்டு செய்யப்பட்ட ஒரு விநாயகருடைய முகம் பதிக்கப்பட்ட ஒரு சின்ன பித்தளை தட்டு, அதோடு சேர்த்து இதுவும் கொடுக்குறாங்க. இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா 250 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குறது அன்னபூரணி, சின்ன சைஸ் அன்னபூரணி, இது மீடியம் சைஸ் சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது நல்லவே, ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் உணவு பஞ்சம் அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாமல் இந்த அன்னபூரணி நமக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அது ஒரு அந்த இப்போ நம்ம காமிச்ச முன்னாடி காமிச்ச அதே ஒரு பித்தளை தகட்டோட இந்த அன்னபூரணியும் நமக்கு தர்றாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வச்சு இந்த அன்னபூரணியை நம்ம வழிபடலாம். இதோட விலை வந்து வெறும் 200 ரூபாய் தான். 200 ரூபாய்க்கு அழகான அன்னபூரணி, அதுவும் இந்த தட்டோட கொடுக்குறாங்க. சின்ன தட்டு ஆனால் அழகாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த தகட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பித்தளை தட்டு, இது பிரசாத தட்டுன்னு சின்னதாக சொல்லுவாங்க. இது இல்லாமல் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றுறப்போ வந்து அகல் வந்து எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் பயன்படுத்தலாம். இது வந்து 12 பீஸ், அதாவது ஒரு டஜன், வெறும் 300 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. அழகான பித்தளை தட்டு இது பார்த்தீங்களா. இவங்ககிட்ட இப்போ இருக்கிறத காமிச்சிருக்காங்க, ஒரு டஜன் அதாவது 12 பீஸ் வரும். 12 பீஸ் வந்து வெறும் 300 ரூபாய் தான். இதை நம்ம சின்ன சின்னதாக வீட்டில் நைவேத்தியம் பண்ணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், கல்கண்டோ, இதை கூட நம்ம கடவுளுக்கு வழிபாடு பண்ணுறப்ப நைவேத்தியம் வரைக்கும் பண்ணலாம். இது வந்து காமதேனு, இது வந்து ஆன்டிக் ஒர்க் செய்யப்பட்ட காமதேனு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாய். இது வந்து அவங்க இமேஜஸாகவே காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு. நல்ல ஆன்டிக் ஒர்க். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ ரேஞ்சஸ்க்கு வரும், அதாவது 900-800 கிராம் அந்த ரேஞ்சஸ்க்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாய். இதோடைய பின் இது வந்து மேல் பகுதி. இப்போ நீங்கள் பார்க்குறது சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 250 ரூபாய் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம், அதாவது செம்பால் செய்யப்பட்ட நாகமும் இந்த சிவனும் நமக்கு கொடுக்குறாங்க, வெறும் 250 ரூபாய் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பித்தளை தட்டு, பிரசாத தட்டு மாதிரி வச்சிடறாங்க. ஏன்னா நம்ம அபிஷேகம்லாம் செய்கிறப்ப இதை இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட செகண்ட் பார்ட் வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.